எல்லாரும் சேர்ந்து ஒரு பொதுவான வீணா சம்பந்தப்பட்ட செய்தி நீதிமன்றத்தில் ஆய்விலும் வழக்கிலும் விசாரணையிலும் இருப்பதனால் இது குறித்து கருத்து சொல்வது சட்டத்திற்கு உகந்ததாக இருக்க இயலாது. அதனால் தீர்ப்பு வரட்டும், பிறகு பார்ப்போம். வைரமுத்துக்கு இளையராஜா பாராட்டப்பட வேண்டிய கலைஞர்கள் பாராட்டப்பட வேண்டும். இன்னும் பாராட்டப்பட வேண்டிய பலர் பாராட்டப்படாமல் இருக்கிறார்களே என்பதுதான் எனது ஆதங்கம். ரெண்டு மனிதர்கள் இருந்தால் இரண்டு கருத்து உருவாகும். அந்த கருத்து ஒரு போராட்டமாக வெடித்துவிடக்கூடாது என்பதுதான் என்னை போன்றவர்களின் கவலை. பொதுவாக தமிழ் திரைப்படம் என்பது ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள் தான் இயங்கி வருகிறது. அது ஒரு சிறிய வட்டம், அது ஒரு குடும்பம். குடும்பத்துக்குள் சில தகராறுகள் வருவது போல இது வந்து போய்விட்டால் நான் மகிழ்ச்சி அடைவேன். ஆனால் இது ஒரு போர்க்களமாக ஆகிவிடக்கூடாது. சம்பந்தப்பட்டவர்கள் வழக்கு மன்றத்தை நம்புவதை விட அவர்கள் குழுக்களாக இருந்து அவர்கள் பேச்சுவார்த்தை நிகழ்த்தி ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய திரையுலக நலம் விரும்பி என்கிற முறையில் என் விருப்பமாக இருக்கிறது. இதுவரைக்கும் தமிழ் காசிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. டெய்லியும் சினிமா கிசுகிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு.